ஹாய் மச்சு, உங்கள் ஸ்மார்ட் சேனல் இருக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, அதை அத்தனை வி பேட்ச்னு வந்துட்டு என்னடா அவன் அப்பளை அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது வந்து ரொம்ப நாள் நேற்று முந்தாண்டு சொன்னீங்க, பட் எனக்கு அப்போ டைம் இல்லை. அதனால் இப்போ நாம் வந்துட்டு வி பேட்ச்னா என்னென்னு பார்த்தா பேச போகிறோம். வி பேட்ச் பிளேயர்ஸை பற்றி பேச பொறுத்தல, நோ டிஸ் பாயிண்ட் ஆடர், ஓகேவா? அது வந்துட்டு நம்ம சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இதே மாதிரி தான்டா ஜஸ்டிஸ் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ வந்துட்டு இது ப்ரோ இப்படிலாம் வீடியோ போட்டால் காப்பி ரைட்ஸ் கொடுப்பாங்களே அப்படின்னு ஒருத்தன் வந்துட்டு கமெண்ட் பண்ணான். அவன் கமெண்ட்டை பார்த்துட்டு யாரா சொன்னதுன்னு போயிட்டாங்க, போயிட்டு ரிப்ளை பண்ணேன். அதுக்கு அவன் வந்து நம்ம யூடியூபர் தான்டா போட்டிருக்காங்க, போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு சொல்கிறான் எனக்கு உண்மையில நானும் வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னான். அதுக்காக தான் சரி போயிட்டு யாராச்சும் சொன்னது தேடி பார்த்துட்டு சில பேர் போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு சரி நம்ம அது ரிப்ளை வீடியோ போடுவோம்னு சொல்லிட்டு போட்டதுனால மொத்த விபேஜ் பிளேயரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்து அந்த வீடியோ ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு வந்து நம்ம கொடூரமாக பேசணுமா இல்லை நல்லா பேசணுமா என்ன பேசணும்னு தெரில. சரி அதனால் வந்துட்டு விபேஜ் பிளேயரை பற்றி பேசவே தேவையில்லை, நம்ம வந்து விபேஜை மட்டும் பற்றி பேசுவோம். அதனால் இந்த வீடியோக்கு அப்படியே லைக் பண்ணிட்டு நம்ம சொல்லி எனக்கு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபஸ்ட்டு விபேஜ்னா என்ன அப்படின்னு வந்து எல்லாரும் தெரியுது, முதல்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து பார்த்தா வி பேட்ச் என்னன்னு சொல்றேன், நெக்ஸ்ட் வந்து நான் சொல்றேன். அதுல வந்து நான் சொல்ல வி பேட்ச் வச்சிருந்தா என்ன ப்ராப்ளம், என்னென்ன வந்து நான் சொல்ல அட்வான்டேஜ் வந்து நான் சொல்றேன். அதுல வி பேட்ச் வச்சிருந்தா என்னடா ப்ராப்ளம் வரப்போது நீங்க கேட்கலாம். அதுல வந்து வி பேட்ச் வச்சிருந்தாலும் நிறைய ப்ராப்ளம் வரும், நான் நெக்ஸ்ட் சொல்றேன், ஒவ்வொன்றா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து வி பேட்ச்னா என்னென்ன வந்து சிம்பிளா ஒரே விஷயம், நம்ம வெரிஃபைட் பிளேயர். அவங்க வந்து நான் சொல்ல ஒரு ஃப்ரீ ஃபயர்ல இருந்து வந்து ஆபீஸ்ல வந்து ஒரு பார்ட்னர்னு சொல்லலாம். அதாவது பார்ட்னர்னா வந்து மணிலாம் எதுவும் தர மாட்டான். அதாவது நான் சொல்ல ஒரு ஃப்ரீ ஃபயர் பார்ட்னர் ப்ரோக்ராம், ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதுல வந்து நான் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணுறதுல வந்து வி பேட்ச் கொடுக்குறாங்க. கரெக்டாக சொல்லணும், அப்படி தான் வந்து எல்லா பிளேயருக்கும் வந்து வி பேட்ச் வருது. அதே மாதிரி தான் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் அப்ளை. அப்புறம் சிம்பிளாக சொல்லணும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் யாரும் வாங்கல. முக்கியமாக சொல்லலாம், பெரிய பெரிய யூடியூபர் தான் நிறைய பேர் வாங்கி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன் நான் வந்து. அதாவது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லலாம், பிவிஎஸ் ப்ரோ தான். அப்புறம் உண்மையாக அவருக்கு தான் வந்து பாராட்டுகள் அதிகம். ஏன்னா வந்து சொல்ல நிறைய பெரிய பெரிய விஷயங்கள் அவர் தான் பண்ணுறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சைடில் வந்து சின்ன சின்ன யூடியூப்லாம் நிறைய பேருக்கு வந்து அவர் தான் வந்து வி பேட்ச் வாங்கி கொடுத்தவர். நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அவர் தான் வந்து வி பேட்ச் வாங்கி கொடுத்தாரு. அது வந்து உண்மையான விஷயம், அது வந்து சொல்ல வேண்டியது. பட் அவரே வந்து லேட்டராக தான் வாங்கினாரு. அதுக்கு வந்து சில பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது. பழைய பிளேயர்ஸ்க்கெல்லாம் வந்து தான் தெரியும், அதெல்லாம் வந்து எங்களுக்கு சொல்ல தேவையில்ல. சரி ஓகே, இப்போ வந்து நான் சொல்ல வி பேட்ச்னால வர என்ன சொல்ல பெனிஃபிட் சொல்லலாம், அதில் வந்து ப்ராப்ளமும் சொல்லலாம். அது அப்புறம் வி பேட்ச்னால என்ன ப்ராப்ளம் வரப்போதுன்னு கேட்குறீங்களா, அதை எல்லாமே நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து வி பேட்சோட பெனிஃபிட் சொல்லிடுறேன், ஓகேவா? அப்புறம் முக்கியமாக வந்து என்ன சொல்ல இது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். பட் அப்படின்னு சொல்ல ஃப்ரீ ஃபயரில் வந்து எதனா ஒரு ஈவெண்ட் நடந்தாலும் சரி, இல்லை எதனா வந்து ஒரு குழாம் நடந்தாலும் சரி, அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்ல வி பேட்ச் பிளேயர்ஸ்க்கு வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த ஈவெண்ட்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரீ ஃபயர் அப்புறம் வி பேட்ச் பிளேயர்ஸ்க்கு வந்து அதெல்லாம் வந்து மெயில் பாக்ஸில் சென்ட் பண்ணி அது பிளஸ் வந்து அவங்க கூட வந்து டைமண்டும் சென்ட் பண்ணுவாங்க. அந்த டைமண்ட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக ஒரே மாதிரி இருக்கும், இதெல்லாம் வந்து வரப்போகுது இப்படின்னு வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு வந்து வீடியோ போடுறாங்களா, அதனால வந்து அவங்களுக்கு வந்து டைமண்ட் வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க. வேறு எதுக்கும் வந்து அவங்களுக்கு மற்றபடி வேறு எந்த விஷயத்தையும் வந்து கிஃப்ட் பண்ணுறது இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல எதனா ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா ஒரிஜினல் டிஷர்ட் அப்புறம் அவங்க மெயில் பாக்ஸ்லாம் அனுப்ப மாட்டாங்க, கொரியர் பண்ணி வந்து அவங்க அட்ரஸ்க்கு வந்து டேரெக்டாக வந்து அனுப்பி விடுவாங்க. இதெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ், ஓகேவா? இதெல்லாம் வந்து சொல்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஒன்று வந்து கிரியேட் பண்ணிட்டு இந்த விபேட்ச்சில் யாராக இருக்காங்களோ அவங்களாம் வந்து ஆட் பண்ணி வச்சுக்காங்க. அது வந்து என்ன சொல்ல எதனா ஒரு கிவ்அவே கொடுக்கத்தாலும் சரி, எதாவது இருந்தாலும் அதில் தான் வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நிறைய டோர்னமெண்ட்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து முக்கியமாக வந்து இவங்களுக்கு தான் வந்து தெரியும். அது வந்து என்ன சொல்ல இதெல்லாம் வந்து ஃப்ரீ ஃபயர் இருந்த வரைக்கும், ஓகேவா? அப்புறம் பிளே ஸ்டோர்லேருந்து வந்து ரிமூவ் பண்ண வரைக்கும் இதெல்லாம் நடந்துச்சு. இப்போலாம் வந்து சரியாக வந்து ரெஸ்பான்ஸே பண்ணதில்ல அப்படின்னு வந்து பெரிய யூடியூபர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இதெல்லாம் வந்து அட்வான்டேஜ், அதை முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன், ஓகேவா? இப்போ வந்து ப்ராப்ளம் சொல்கிறேன். அதை நான் சொல்ல வி பேட்ச் வச்சுருந்தா என்னடா ப்ராப்ளம் வரப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி பேட்ச் பிளேயர் அப்புறம் உங்கள் சிம்பிள் வந்து வி பேட்ச்னு வந்து உங்கள் ஐடிக்கு வந்துச்சுன்னா நீ எந்த மேட்ச் போய் ஆடினாலும் சரி மாப்பிள்ள, அப்புறம் சொல்ல உன்னை அடிக்கிறதுக்கே வந்து ஒரு 10-15 பேர் துரத்திட்டு வருவாங்க. அது வந்து உண்மையான ஒரு விஷயம், ஓகேவா? அது என்ன சொல்லுது மேலே வி பேட்ச் பிளேயர்ஸ்லாம் வந்து கேட்டு பதிலாக தெரியும். அதெல்லாம் பார்த்தா அடிச்சுட்டு எமௌண்ட்டாக போடுவாங்க, அது வந்து ஞாபகம் வச்சுங்க. சரி ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன்னே, ஓகேவா? இப்போ வந்து முக்கியமான விஷயம் போயிடலாம். அதை முக்கியமான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் நீ ஒரு யூடியூபர் அப்புறம் ஒரு யூடியூபர் கண்டென்ட் கிரியேட்டருக்கு மட்டும் தான் வந்து அந்த வி பேட்ச்லாம் அனுப்புவாங்க. அதில் வந்து முக்கியமான ரூலே வந்து என்ன விஷயம்னா, ஃப்ரீ ஃபயர் ஆப்போசிட்டுக்கு நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, அப்படி பேசி இந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணுங்க அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் அப்பலாம், அப்புறம் ஃப்ரீ ஃபயருக்கு ஆப்போசிட்டாக நீ பேசணும்னா உனக்கு வந்து வி பேட்ச் வந்து ரிட்டர்ன் வாங்கிக்குவாங்க. இது வந்து உண்மையான விஷயம். அதை வெரிஃபைட் பிள்ளை வந்து உன்னை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீ எதனா வந்து டைட்டில்ஸ் அதான் ஹேக்கர் இந்த மாதிரி வந்து எதனா பண்ணனா உனக்கு வந்து வி பேட்ச் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுவும் வந்து முக்கியமாக நம்ம சேனல்லாம் வந்து பார்ப்பாங்க அப்பலாம், அடிக்கடி வந்து செக் பண்ணுவாங்க நீலாம் வந்து தேவையில்லாத எதனா பண்ணிட்டு இருக்கியா அப்படின்றத வந்து செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால வந்து சில கண்டென்ட்ஸ்லாம் அதனால சொல்ல 80% வந்து ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட்டாக இருக்கணும், முக்கியமான விஷயம். அதனால தான் வந்து செக் பண்ணிட்டே இருப்பாங்க. நீ வேறு எதனா வந்து வீடியோ போட்டுட்டே இருக்கியா அப்படின்னு வந்து செக் பண்ணுவாங்க. அது வந்து என்ன சொல்ல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், அது வந்து பார்த்துக்குவாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், அதனால சொல்ல வி சிம்பிள் அதனால வெரிஃபைட் பிளேயர்னு ஒருத்தர் வச்சிருந்தா அவங்க வந்து ஈஸியாக வந்து ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்து கான்டாக்ட் பண்ண முடியாது மாப்பிள்ள. அதனால் ஒரு 2-3
மூணு பேர் அவ்வளோதான் வந்து காண்டாக்ட் பண்ண முடியும், அவங்க தான் வந்து டேரெக்டாக வந்து பேச முடியும், மற்ற யாரெல்லாம் வந்து பேச முடியாது. அது வந்து சப்பல பெருசாக வந்து இந்த ஈவெண்ட்ஸ் இந்த ஈபோர்ட்ஸ்லாம் வந்து நடத்துறாங்க பற்றி அவங்களாம் வந்து கன்ஃபார்ம் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். மற்ற யாராலையும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து காண்டாக்ட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சப்பல ரிப்ளை வருது, அவங்களுக்கு வந்து லேட்டாக தான் வருதான். மொத்தத்தில் வி பேட்ச்னா என்னென்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்கிற மாதிரிங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிகிற மாதிரி, அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் சைட்லேருந்து வந்துடும் எங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீ ஃபயர் டெவலப் பண்ணி கொடுங்க, நாங்கள் உங்களை வந்து டெவலப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சிம்பிளாக ஒரே வார்த்தை மாப்பிள, அப்புறம் கொஞ்சம் வெரிஃபைட் பிளேயர், அவ்வளோ சீக்கிரம் வந்துடும் சிம்பிளாக வெரிஃபைட் பிளேயர்லாம் ஆக முடியாது அதுதான் ஞாபகம் வச்சிங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் வந்து அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் சில விஷயம், அதுக்கப்புறம் நீ ஹார்ட் ஒர்க்கே போட்டாலும் வந்துடும் சிம்பிளாக அதிக சப்ஸ்கிரைப் வச்சிருந்தாலும் உனக்கு வந்து சில காண்டாக்ட்ஸ்லாம் இருக்கும். அதுதான் சிம்பிளாக ஃப்ரீ ஃபயர் கூட டேரெக்டாக வந்து பேசி அதெல்லாம் வந்து டீல் பண்ணுறதுக்கு சில காண்டாக்ட்ஸ்லாம் வேணும், சில பேர் வந்து தெரிஞ்சு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்ற அதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்தா சொல்லி லாஸ்ட்ல வந்து அது ஒரு கான்ட்ரவர்சியாவே முடிஞ்சு. ஓகேவா, அந்த முடிச்சுக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனாலதான் வந்து இப்போ அந்த வி பேட்ச்னா என்னன்னு வந்து உங்களுக்கு வந்து தெளிவா வந்து நான் சொல்லு நினைச்சேன். இப்போ வந்து தெளிவா வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வி பேட்ச்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வந்து நான் யார் யாருக்கு வந்து வி பேட்ச் வேணும், யார் யாரு வந்து வி பேட்ச் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து நம்ம வி பேட்ச் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் யாரும் புதுசாக வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. வி பேட்ச்னா மாப்பிள நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நம்ம பையன் வந்து தெளிவா வந்து வீடியோ போட்டுருக்கான், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு வந்து இந்த லிங்க் வந்து அவனுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே வந்து நம்ம சேனல் யாரும் புதுசாக நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ வந்து இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். அதனால வந்து நெக்ஸ்ட் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்க வந்து சந்திக்கிறேன். அப்படியே வந்து சேனல் யாரும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.